நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளில் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் 2024-2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதுல பல அறிவிப்புகள் கவனம் பெறும் விதமா இருந்தாலும் எல்லா தரப்பினரோட பாராட்டையும் வாங்கின ஒரு முக்கியமான அறிவிப்பு அந்த பட்ஜெட்ல இருந்தது. உயர்கல்வியை தொடர விரும்பும் 3ஆம் பாலினத்தவர்களின் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும். திருநங்கைகள் நலவாரியம் மூலமாக நடைமுறைப்படுத்தவிருக்கும் இந்த திட்டத்துக்கு இந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் கூடுதலா வழங்கப்படும் அப்படின்னு அந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சமூக நீதி மனுல திருநர் மக்களை 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம நிறுத்தணும். கவர்மெண்ட் கெசட்ல இருக்கிறதால அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஆனா நாம அதை பயன்படுத்துறத தவிர்த்துருவோம். கூடவே 3ஆம் பாலினம் அப்படிங்கிற வார்த்தையை மாத்தி பழையபடி திருநங்கை, திருநம்பிகள் உள்ளிட்ட சொற்களை அடங்கிய திருநர் மக்கள் அப்படின்னும், இல்ல மாற்று பாலினத்தவர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். கூடி சீக்கிரம் இந்த 3ஆம் பாலினம் அப்படிங்கிற பேரையும் மாத்தணும் அப்படின்னு நம்ம அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இந்த அறிவிப்பை பத்தி பாக்கலாம். இந்த அறிவிப்பு வந்த உடனே திருநர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் பெருத்த வரவேற்பு கிடைச்சது. நிறைய பேர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்த அறிவிப்புக்காக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அறிவிப்பை ஒட்டி தான் திருநர் மக்கள் பேசுற வீடியோ ஒன்று சோசியல் மீடியால வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஜிப்சி விளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வெளியாகி இருக்குது. இந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்லும் விதமாகவும், திருநர் மக்களுக்கு எவ்வளவு பயன் தரப்போகுது, எங்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம், இந்த திட்டம் தங்களுக்கு எத்தகைய உணர்வுகளை கொடுத்துருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அந்த வீடியோல பேசியிருக்காங்க. லேட்டா வந்தாலும் இந்த திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம். நிறைய பேர் நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல கௌரவமான வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறோம். அந்த ஆசையை இந்த திட்டம் கண்டிப்பா நிறைவேற்றும். இனிமே வரப்போற திருநர் மக்கள் நாங்க படுற கஷ்டத்தை எதிர்கொள்ளாம தைரியமா படிச்சு முன்னேறுவாங்க. பள்ளி பருவத்திலேயோ அல்லது கல்வி முடியும் தருணத்திலேயோ திருநர் நபர்கள் தங்களை திருநங்கையாவோ திருநம்பியாவோ உணர்வாங்க. அந்த நிலையில இருக்கிறவங்க இந்த திட்டத்தின் மூலமா மிகப்பெரிய பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அந்த குறிப்பிட்ட வயசை மட்டும் சொல்றாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட வயசுல அவங்களுக்குள்ள மாற்றம் வரும்போது அவங்க தனக்குள்ளேயும் ஒரு போராட்டத்தை சந்திக்க நேரிடும். அதை தாண்டி வந்துட்டாங்கன்னா சமூக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பல நெருக்கடிகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். அந்த சமயத்தில் கல்வி படிப்பு நிற்கக்கூடும். அப்படி பாதியில் கல்வியை கைவிட்ட திருநர்கள் ஏராளம் ஏராளம். ஸோ இந்த திட்டம் அந்த நிலையை மாற்றும். அவங்க என்னதான் தடைகளை சந்தித்தாலும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி அவங்களால படித்து முன்னேற முடியும் அப்படிங்கிறத தான் இவங்களுடைய பேச்சு உணர்த்துது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திருநர் மக்கள் கல்வி நிலையங்களில் குறைஞ்ச எண்ணிக்கையிலையோ அல்லது தனியாகவோ படி போது பல்வேறு கிண்டல்களையும் தவறான செயல்களையும் மிஸ்பிஹேவ் பண்றதையும் எதிர்கொள்ள நேரிடும். ஆனா இதையெல்லாம் ஆண் பெண் அப்படின்னு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. HOD ஆசிரியர்கள் மாதிரி ஹையர் ஆபீசர் கிட்ட ஷேர் பண்ணாலுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணதான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்த திட்டத்தின் மூலமா நிறைய திருநர் மக்கள் படிக்க வரும்போது நாங்க எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியும், எங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் சோனை உணர முடியும். ஸோ அதனால மேலும் மேலும் ஃப்ரீயா படிச்சு எங்களால உயர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பாதுகாப்பு உணர்வுன்றது ரொம்ப முக்கியம். தான் முதல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கோம் அப்படின்னு உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த விஷயத்தை நோக்கி, அடுத்த இடத்தை நோக்கி நகர முடியும். இந்த பாதுகாப்பு உணர்வு தான் திருநர் மக்களுக்கு இல்லாம இருந்தது. அதனாலையும் படிப்பு தடப்படுது. குறிப்பா பள்ளி கல்லூரிகள்ல இந்த மாதிரியான பாதுகாப்பு உணர்வு இருந்தா மட்டும்தான் நம்மளால படிக்கவே முடியும். சோ இந்த திட்டத்தின் மூலமா திருநர் மக்களுக்கு சூழல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பான சூழல் ஏற்பட்டு அவர்கள் அதிகப்படியா கல்வி கற்கும் சூழல் உருவாகும். அதன் மூலமா திருநர் மக்களுக்கான ஒரு கூட்டு சமூகம் உருவாகும். அங்க அவங்களால தங்களுடைய உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் முன் வச்சு கலந்து பேசிக்க முடியும். அவங்களுக்கு நாம தனிச்சு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வே வராது. ரொம்ப எல்லாம் தேவையில்லை, என்ன போல ஒருத்தர், என்னுடைய உணர்வை புரிஞ்சிக்க கூடிய ஒருத்தர் நம்ம கூட இருந்தா எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கும். அந்த சூழலை தான் இந்த திட்டம் உருவாக்கும். இந்த பேட்டியில பேசினவங்க எல்லாருமே படிச்சவங்களா தான் இருக்காங்க. திருநர் மக்கள் மேல இருக்கிற தவறான புரிதல் காரணமா படிப்பு ரீதியாவும் தொழில் ரீதியாவும் சம்பள ரீதியாவும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோல அவங்களுடைய சொந்த அனுபவத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க. படிக்கிற காலத்துல கூட இருந்தவங்க எல்லாம் என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்க மாற்று பாலினத்தவர்களை பத்தி புரிதல் இல்லாம தான் எங்களை கிண்டல் பண்ணி பேசுவாங்க. திருநர் மக்களான நாங்க எங்களை மதிக்கிறோம், திருநர் மக்களா இருக்கிறதால பெருமையா தான் நினைக்கிறோம், ஆனா கூட படிச்சவங்க அப்படி எடுத்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரியான திட்டம் முன்னாடியே கிடைச்சிருந்தா தயக்கம் இல்லாம படிச்சிருக்க முடியும், பல தடை
தடைகளும் இல்லாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எந்த தயக்கமும் இல்லாம எந்த பிரஷரும் இல்லாம பல திருநர் மக்கள் ஒன்றிணைந்து படிக்கும்போது அது இயல்பாகிடும், யாரும் தனியா வச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழல் ஒரு அசப்டன்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியமானது. மேலும் தவறான புரிதல் காரணமா திருநர் மக்களால மேற்படிப்பை படிக்க முடியாம போகுது, படிச்சு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, படிப்பை பாதியிலே கைவிட்டதுனால குறைஞ்ச படிப்பால சம்பளம் குறைவா தான் வருது, பல பேர் பாலியல் தொழில செய்யறாங்க. ஆனா இந்த திட்டத்தை பயன்படுத்தி படிக்கும்போது திருநர் மக்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும், கௌரவமான வேலையும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக உரிமை, கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பாதுகாப்புணர்வுன்னு எந்த வகையில பார்த்தாலும் இந்த திட்டம் திருநர் மக்களின் சமூக முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவக்கூடிய திட்டமா தான் இருக்கு. இந்த திட்டம் திருநர் மக்களின் வாழ்வாதாரத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முன்னாடி காலத்துல இதே திமுக ஆட்சியில தான் திருநர் மக்களுக்கு ஒரு கண்ணியமான பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் திருநங்கை, திருநம்பி ஆகிய பெயர்களை சூட்டினாரு. அதோட தொடர்ச்சியா தான் திருநர் மக்களுக்கு இலவச கல்வி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இதுக்காகவே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கும் இன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நாம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். மேலும் திருநர் மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பலகாலமா இருந்துகிட்டே இருக்கு. அந்த கோரிக்கையை பரிசீலிக்கணும், மூன்றாம் பாலினம் அப்படிங்கிற வார்த்தையும் மாத்திரத்துக்கு பரிசீலிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு திருநர் மக்கள் சார்பா நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்குவோம். பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில், வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை.